nunca apoyó, yo me estoy trabajando. நடமாடும் ஒப்படை ஊர்த்தி திறந்துருக்காங்க. அது உள்ள பாத்ரூம் இருக்கு, ரெஸ்ட் ரூம் இருக்கு, மேக்கப் ரூம் இருக்கு. போனேன், எல்லாம் மூஞ்செல்லாம் கழுவிட்டேன். இங்க பாருங்க, மேக்கப் போட்டு லிப்டிக்லாம் போட்டு கூட வச்சுட்டு நல்லா இருக்கீங்களா? என்னங்க சொல்றீங்க, நீங்களா சொல்றீங்க? பெண்களுக்கு இயற்கை உபாதை இருக்குது. இப்பெல்லாம் சென்னை மாதிரி பெரிய நகரத்துல வந்து இந்த கட்டண கழிப்பிடம் சுகாதாரமா இல்லை. அது இந்த மாதிரி பெண்கள் பிரச்சனையை தெரிஞ்சதுனால அவங்க ஒரு பெண்ணுங்கிறதுனால இப்படி ஒரு சிறப்பான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவங்க நல்லா இருக்கணும். வாழ்த்துக்கள் மேடம். பிரியா மேடம், வாழ்த்துக்கள். ஆனா ஒண்ணு, பெண்களுக்கு எப்படி நீங்க ஒரு உங்களுக்கு ஒரு பியூட்டி பார்லர் ஓபன் பண்ணீங்களோ அதே மாதிரி எங்களுக்கும் ஏதாவது ஒன்று பண்ணிடுறோம். நான் எழுதி போடுறேங்க, ஆண்களுக்கு மாதிரி பியூட்டி பார்லர் மாதிரி தரங்க மேடம், எங்கள் வீட்டுக்காரர்கள வசதியாக இருக்கும்னு சொல்கிறேன். எழுதி போடுறேன், பியூட்டி பார்லர் தந்தனால மேக்கப் போட்டுக்கிட்டு டூயல் ஆட போகிறேன். நீங்கள் எது கேட்குறீங்க? அதாவது சரக்கு வாங்கிட்டோன்னு வச்சுக்க, குடிக்கிறதுக்கு ஒரு இடம் கிடையாது. ஏன்னா பணக்காரங்க பார்ல உட்காந்து குடிச்சிடுவாங்க. எங்களை மாதிரியான என்ன பண்ணுவோம், கூட்டலை செஞ்சு காவை ஓரம் இல்லைன்னா சுடுகாடு பப்ளிக் டாய்லெட்டு இங்கே தான் போய் சரக்கு அடிக்கிற ரொம்ப பிடிச்சிக்கிட்டேன். இதுவே ஒரு நடமாடம் பார் இருந்தது வச்சுக்கலாம். அழகாக சரக்கை வாங்கினோமா, உள்ளே போய் உட்காந்து குடித்தோமா, ரிலாக்ஸாக வந்தோமான்னு இருப்போம். இதை கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க. நாங்கள்லாம் போனோம்னா அரை வரல வந்துடுவோம். நீங்கள் போனி வச்சுக்கோங்க, ஃபுல்லாக குடிச்சிட்டு மட்டை ஆகிட்டு உருட்டம் கிடப்பீங்க காட்டு பண்ணி மாதிரி. அது வாங்கி வர எடுத்துங்க அந்த இடத்த. யார் கழுவிடுவா? லூசு லூசு. பொம்பளைக்கு பியூட்டி பார்லர் போயிட்டு உடனே வந்துடுவீங்க. அதுலேயே ஓச்சின்னு வச்சுக்கா, அங்கேயே உக்காந்துக்கிட்டு ப்ளீச்சிங் பிடிக்கரு பியூர் கரு அந்த கரு இந்த கரு அங்கேயே இருப்பாரு. லவ் சொன்னது போ வண்டியாரு நான் உங்ககிட்ட சொல்லிட்டு வரேன். சாரி சார், சீக்கிரம் போகுது. போ போ.